21 goals fast achieve பண்றது எப்படி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது சக்சஸ் பிரின்சிபலோட ஒரு சீரிஸ் தான். ஆல்ரெடி நம்ம வந்து 2021 க்கான கோல்ஸ் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஹெல்த்க்கு, ரிலேஷன்ஷிப்க்கு, கேரியருக்கு, ஃபைனான்ஸ்க்கு, पर्सनल லைஃப்க்கு அப்படினு சொல்லிட்டு எப்படி கோல் செட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல அத அச்சீவ் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படினு சொன்னாக்கா பிளான். நம்ம கோலை எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கற அதற்கான பிளான் வேணும். நம்ம வீடு கட்டறப்போ எப்படி நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வீடு கட்டறோமோ அதே மாதிரி நம்ம கோலுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். அடுத்து நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க போறனோ அதற்கான ஒரு பிளான் அதையுமே வந்து ஒரு நோட்ல நீங்க எழுதி வச்சிருக்கணும். சக்சஸ்ஃபுல் பீப்பிள் எல்லாரும் பண்றது பாத்தீங்கன்னா அவங்க கோல்ஸையும் டெய்லி எழுதுவாங்க, அவங்களோட பிளான்ஸையும் வந்து டெய்லியுமே எழுதுவாங்க. நீங்க मंथலி பிளான், வீக்லி பிளான், டெய்லி டு டு லிஸ்ட் அப்படினு சொல்லிட்டு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு பிளானா போட்டு வைக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டேக்கிங் ஆக்சன், டேக்கிங் கன்சிஸ்டன்ட் ஆக்சன். அதுவுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம், செகண்ட் வந்து அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். அதுவுமே வந்து கன்சிஸ்டண்டா வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நம்மளால சம்டைம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாம போகும். சம் பீப்புள் வந்து கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தீங்கன்னாக்கா ஐ ஆம் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணலாம். சில பேர் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க வைக்க முடியாம போறதுக்கு நிறைய வந்துட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணும் சில விஷயங்கள். அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களை ஒர்க் பண்ண விடாம தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னமோ அதை கூட நீங்க கமெண்ட்ல வந்து டைப் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு 4 விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். எப்படி வந்து நம்ம கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ண முடியாம தடுக்கக்கூடிய இந்த 4 விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொக்ராஸ்டினேஷன். ஒர்க்கை வந்து தள்ளி போட்டுட்டே போவோம், நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே போவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை ஒவ்வொருக்கும் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒர்க்காக இருந்ததுன்னா அதை நீங்கள் சங்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து ஒர்க் பண்ணலாம். ஒவ்வொரு ஒர்க்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ரிவார்ட் பண்ணிக்கலாம். எது கஷ்டமான ஒர்க்கோ அதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொக்ராஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்குமே நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒர்க் பண்ண உட்காருவோம், அப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஃபோன் வரலாம், மெசேஜ் வரலாம், இல்லை யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்க பேசுறதுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டோட ஃபுல் அட்டென்ஷனோட நம்ம ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ் மெடிடேஷனோ, நம்ம ப்ரீத்திங்கை ஃபோக்கஸ் பண்ணுறதோ, இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸில் கொண்டு வர்றப்போ உங்களால் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து ஃபுல் ஃபோக்கஸோட பண்ண முடியும். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் எக்ஸசைஸுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்கும். அதை டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களால் ஃபோக்கஸாலேயும் அட்டென்ஷனோடையும் ஒர்க் பண்ண முடியும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஏதாவது நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும், அதை யோசிச்சுட்டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணாமல் வந்து தள்ளி போட்டே போயிட்டுருப்போம். இது இப்படி நம்மளாம் வந்து பயப்படும், இது இப்படி நடக்குமோ அது அப்படி நடக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே கூட ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுக்குமே வந்து நம்ம நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ்லேருந்து வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ், ஃபியர், ஒரி, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளை ஒர்க் டவுன் ஆகிடுவோம், டீமோட்டிவேட்டடாக இருப்போம் சம்டைம்ஸ். ஸோ அதனால் ஒர்க் பண்ண முடியாமல் இருப்போம். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் தான். கிராட்டிடியூட் பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன் வீடியோவில். கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஹாப்பினஸ் லெவல் 25% இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால் நல்ல ஃபோக்கஸ்டோட ஒர்க் பண்ண முடியும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் நம்மளால் பெட்டராக கொடுக்க முடியும். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் இப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் போட முடியாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம்னா, ஒன்று ப்ரொக்ராஸ்டினேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது, பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ், ஒரி பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிறது. இதை 4 ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நான் வீடியோ லிங்க்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா
நீங்க வந்து வீக்லி வந்து ஒரு ரிவ்யூ பண்ணனும். நீங்க பண்ற வர்க்கை வந்து கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படினு சொல்லிட்டு வீக்லி ரிவ்யூ பண்ணனும். அந்த ரிவ்யூவ கூட நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் கூட நீங்க வந்து ஷேர் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம் அவங்க கிட்ட. இப்படி பண்றப்போ உங்களோட சக்சஸ் ரேட் இன்னும் அதிகரிக்கும். நம்ம சீக்கிரமா வந்து கோல்ஸை வந்து ரீச் பண்ணிடுவோம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அச்சீவ்மெண்ட் ஜேர்னல் எழுதலாம். டெய்லி நீங்கள் பண்ணுற ஒர்க்கை, என்னெல்லாம் ஒர்க்கை நீங்கள் கோலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு டெய்லி நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கே வந்து அந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். அது இன்னும் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்கள் கோலை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற உங்க கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க சில ஹேபிட்ஸை வந்து உங்க லைஃப்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது தான். டெய்லி அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, விஷுவலைசேஷன் பண்றது, கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்றது, இந்த ஹேபிட்ஸை மார்னிங் எந்திரிச்சோட நீங்க பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஹேபிட்ஸை உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்க நீங்க என்னெல்லாம் கோல்ஸ் அடையணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை வந்து உங்களோட டெட்லைனுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டாக நீங்க அச்சீவ் பண்ண முடியும். சொன்ன அஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா பிளான் பண்ணுறது, டேக்கிங் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வீக்லி ரிவ்யூ பண்ணி ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது, ஃபோர்த் வந்து அச்சீவ்மெண்ட் ஜேர்னல் எழுதுறது, ஃபிஃப்த் வந்து நியூ ஹேபிட்ஸ், அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரியான ஒரு சில ஹேபிட்ஸை உங்கள் லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறப்ப உங்கள் கோல்ஸை நீங்கள் நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு. Thank you so much for watching.